Hi, சென்னை December 8, 2022. புயல் கடக்கும் போது ஏற்படும் பாதிப்புகள் என்ன? வங்கக்கடலில் உருவாகியிருக்கும் புயல் சூறாவளி காற்றுடன் மணிக்கு அதிகபட்சம் 90 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் கடக்கக்கூடும் என்றும், கன முதல் அதிகன மழை வரை பெய்யக்கூடும் என்றும் கணக்கிடப்பட்டு இருக்கிறது. அவ்வாறு புயல் கரையை கடக்கும் பகுதிகளாக கருதப்படும் கடலோர தமிழகம், புதுச்சேரி பகுதிகளில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பது குறித்து ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன் விவரம் வருமாறு. 1. கூரை வீடுகள் குடிசைகளுக்கு சேதம் ஏற்படும். இணைக்கப்படாத உலோகச் சீட்டுகள் பறக்கக்கூடும். மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு இணைப்புகளுக்கு சிறிய அளவில் சேதம் ஏற்படும். மழை வெள்ளத்தால் மண் சாலைகள் பெரும் சேதம் அடையும். சிறிய மரங்கள் வேரோடு சாய்ந்து விழக்கூடும். பெரிய மரங்களின் கிளைகள் உடைந்து விழும். கடலோர பகுதிகளுக்கு அருகில் இருக்கும் விவசாய நிலங்களில் உள்ள வாழை மற்றும் பப்பாளி மரங்கள், நெல் மற்றும் இதர பயிர்களும் உப்பு காற்றால் சேதம் அடையலாம். கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து காணப்படும். மேலும் போக்குவரத்து துண்டிக்கப்படலாம். உஷாராயிருங்கள்.